பாம்பேல போயிட்டு அங்க போயிட்டு அடித்தள மக்கள் ஜாதி மதம் பேதமெல்லாம் எல்லாமே குடிசை வாழ் மக்களுக்காக தான் மாபெரும் தலைவர் ஜோக்கி தலைவர் ஜோக்கி இந்த குப்பிங்கெல்லாம் பிளாஸ்டிக் கவர்ல போட்டு சுத்தி முனிசிபால் போட்டு தொடர்ந்து பத்து நாள் போய் போட்டு நினைச்சு எல்லாருமே வந்து யார் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி இவ்வளோ வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அங்கே பெண்கள் பெண்கள் வந்து வச்சாங்க ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் ஸ்லாம் வந்து குடிசை வந்து எதுனா பெரிய சில குடிசை வாழ் மக்கள் வாழக்கூடிய சகுதி எல்லாம் அங்கே தான் அங்கே முழுக்க முழுக்க தமிழர்களுடைய பகுதி அங்கே அங்கே வந்து அடிப்படை வச்சு அந்த மக்களோடு இணைஞ்சு வாழ்ந்த ஜோச்சின் சார் ஈவன் க்ரீன் சார்ட்லஸ் வந்தால் கூட கோபிஎண்ணாக வந்தால் கூட அங்கே தான் உட்காந்துருந்தாங்க சேத போட்டியெல்லாம் வாழ்ந்தார் வெல்கம் பண்ணுவாங்க மாலை போடுவாங்க மரியாதை பண்ணுவாங்க ஆனால் அப்பறம் எல்லாம் ஆர் ஈக்குவல் ஜாதி மதக்கு அப்பா பட்டு அந்த மாதிரி வாழ்ந்த மனுஷன் அவர் பெண்களுக்கு பெண்கள் இந்தியாவில் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஏழு நாட்டில் வந்து இந்த மகிளா மேலாண் உக்காய் முப்பத்தி ஏழு நாடுகளில் இவர் சந்திக்காத தலைவரே கிடையாதுங்க ப்ரீன் சார்லஸ் பிரிட்டிஷ் இளவரசர் இந்தியாவுக்கு வந்திருக்கார் தாதாவை கூட்டு வந்திருக்கார் ஓகே சார் நம்ம கேள்விப்பட்ட வரையும் படித்த வரைக்குமே பார்த்தோம்னா ஒரு தமிழர்களுக்காக தமிழர் போராடி அந்த பெரும்பான்மை மக்கள் அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு எதிராக போராடும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி ஐம்பத்தஞ்சு டைம் ஜெயிலிக்கு போய் ஜெயிலிக்கு போயிருக்காங்க போராட்டத்துக்காக அந்த குடிசை மக்களுக்காக அரசாங்கம் எதிர்ச்சி பண்ணாலும் வந்து எத்திர எதிர்ப்புங்க ரவுடிகள்து பெரிய லேண்ட் மாப்பியாது இல்லைங்களா பாம்பே சொல்ல முடியுமா எத்தனை ஜானுங்களாக இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி என்ன அதெல்லாமே சதிச்சு அதெல்லாம் எதிர்ச்சி வணக்கம் நேர்களே மும்பையில் வாழ்ந்த பல தமிழர்களை பற்றி பல படங்கள் வந்திருக்கு உதாரணத்துக்கு காலா போன்ற படங்கள் ஆனால் ஒரிஜினலாக கேஜிஎஃபில் பிறந்த ஒரு தமிழர் மும்பை மக்களுக்காக தமிழர்களுக்காக போராடி பல சாதனைகளை பல விருதுகளை வாங்கியிருக்காரு அவரை பற்றி பெருசாக யாருக்குமே தெரியல ஸோ அவரை பற்றி முழுசாக தெரிஞ்ச அவர் பெயரில் ட்ரஸ்ட் நடத்திட்டு வர கேஜிஎஃபின் முன்னாள் ஊழியர் புருஷோத்தமன் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இதை பத்தி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அந்த ஜோக்கின் அற்புதம் ஐயா சார் ஜோக்கின் அற்புதம் அப்படின்னு கோலா தங்க வேலை சொங்க தோழாவுடைய பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியா விடுதலை ஆடிய அன்றைக்கி தான் பிறந்தாருங்க அவர் பிறந்துட்டு வந்துட்டு வந்து குழா தங்க வந்துட்டு ஒரு மண்குடி சிலை வாழ்ந்தவர் மண்குடி சிலை இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடுங்க இருக்குங்க இது வந்து இதே போத்தோட வீட்டில் இருக்குங்க அது வந்து சன் மேரிஸ் ஸ்கூலில் வந்து படிச்சாருங்க அது படிச்சது வந்து அப்டூ செவன்த் வரைக்கும் படிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து வாழ்றதுக்கு வழி இல்லை மிடில் கிளாஸ் பீப்புளில் பிறந்ததுனால வாழ்த்துக்கு வழி இல்லாமல் வந்து இங்கேருந்து எப்படியே புழைக்கணுக்காக பாம்பே யார் சொன்னாங்க பாம்பேல போனால் நீ பழைக்கலாம்னோ பாம்பேக்கு போயிட்டார் பாம்பேயில் போயிட்டு அங்கே போயிட்டு அடித்தள மக்கள் ஜாதி மதம் பேதமெல்லாம் எல்லாமே குடிசை வாழ் மக்களுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணித்த மகாபெதன் தலைவர் ஜோக்கின் அற்புதம் தலைவர் ஜோக்கின் அற்புதம் உலக அளவில் வந்து அதிக பாராட்டக்கூடிய தலைவர் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தங்களை வளர்ந்து பிறந்து இன்றைக்கி அங்கே போயிட்டு இந்தியா முழுக்க இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு டாப் போஸ்ட் லீடர் கிங்குன்னு சொல்லலாம் குடிசாபு மக்களுடைய த தலைவர் தலைவன் சிலம்ஸ் கிங்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உயர்ந்த பண்புள்ள மனுஷன் அது ஜோக்கிங் சார் ஓகே சார் ஏழாவது தான் படிச்சிருக்காருன்னு சொன்னீங்க தொழிலாளியாக போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த மக்களுக்கே தலைவராகிறாரு ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு நடந்தது என்ன ஏதாவது ஒரு தாக்கம் இருந்திருக்கும்ல நிச்சயமா நிச்சயமா கோ கோலாத்தகர் விட்டுட்டு அவர் போய் வாழ்த்து வழி இல்லாமல் பழைக்க பழைப்பு தேடி போனவருக்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து ஜனதா காலனி ஒன்று இருக்குது அது எடுத்து வந்து ஜனதா காலனி இருக்குது அந்த பக்கத்தில் வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்குது பக்கத்துலேயே வந்து குடிசை வாழ் மக்கள் இருக்காங்க மூணாயிரம் குடும்பங்கள் இருக்குதாங்க அந்த மக்களுடைய அடிப்படை தேவை வந்து அது காப்பரேஷன் வந்து கே கண்டுக்கிறது இல்லை குப்பிங்கெல்லாம் அங்கேயே இருக்குங்க சரி ஏன்னா அப்போ யாருமே முன்சிபாலிட்டி கம்பெனி பண்ணால் யாரும் வந்து அதுக்கு வந்து சரியான சுத்தம் பண்ணுறதே கிடையாது கடைசியில் இவரால் முயற்சி போனால் எல்லாேருமே மக்கள் எங் யங்ஸ்டர் சேர்ந்தாருங்கோ யங்ஸ்டருங்க கூப்பிட்டு என்ன பண்ணாங்கோ இந்த குப்பிங்கெல்லாம் பிளாஸ்டிக் கவரில் போட்டு பேப்பரில் சுற்றி முன்சிபால் ஆஃபிட்ட போட்டுக்கிறார் தொடர்ந்து பத்து நாள் போய் போட்டு நேருந்தோம் என்னச்சு எல்லாருமே வந்து யார் இந்த ஆள் அப்படின்னு சொல்லி இவளை வந்து இவர் அரெஸ்ட் பண்ணாங்க அங்கே இருக்கிற பெண்கள் பெண்கள் வந்து பாதுகாப்பாக ரிலீஸ் பண்ண வச்சாங்க அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாத அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு மக்களுடைய பவர் என்னான்னுறது அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு ஓ மக்களுக்காக சேர்ந்த குடிசை மக்களுக்காக சொல்லிட்டு பல போராட்டம் பண்ணிட்டோன்னா அங்கே என்ன பண்ணிட்டாங்க பாபா அட்மிச்சி ஸ்டாப்புக்காக வந்து குடிசை எல்லாம் இடிக்கணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முடிவு பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு முடிவு பண்ணவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்டி அப்போ இவர் வந்து பெரிய ரேலி பண்ணார் ரேலி பண்ணிவிட்டு டெல்லியில் பண்ணணும்னு பண்ணார் டெல்லியில் போனவொடனே அப்போ வந்து ஸ்ரீமதி இந்திரா காந்தி அந்த அம்மா வந்து முன்னாள் பிரதமர் அவங்க தான் அவங்களை போய் மீட் பண்ணி பார்த்துடனோட அவங்களுக்கு அசன்ஸ் கொடுத்தாங்க அந்த இடத்த வந்து இடிக்க மாட்டோம் உங்களுக்கு வந்து நாங்கள் ஏதோ ஏற்பாடு பண்ணுறோம்னு சொன்னாங்க எழுபத்தி ஏழுல எமர்ஜென்சி ஆயிடுச்சு எமர்ஜென்சி ஆனால் என்ன பண்ணிட்டாரு பயந்து அங்கே அரெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா எமர்ஜென்சிக்கான நேபாளுக்கு தப்பி ஓடிட்டார் நபாளிலேருந்து ஸ்டால்தாபிக்காக போயிட்டார் அதுக்கு பிறகு ஜனதா கவர்மெண்ட் ஒன்று வச்சுக்கிறோம் தேசமெண்ட் அதுக்கு தான் இந்தியாவுக்கு வந்தார் வந்து அந்த மக்களை ஒன்றிணைச்சு பார்த்தா அதுக்குள்ளே வந்து அந்த ஜனதாக்காரி இச்சிட்டாங்க இச்சிட்டனால மாற்றுத் தொழிற்சி பண்ணுறாங்க சில வந்து தாராபிபாக கொடுத்துட்டாங்க அந்த மக்களை ஒன்றை நினைச்சு பார்த்துட்டு அந்த மக்களுக்காக போராடி அந்த ரியப்லேட் அந்த குடிசை வாழை மாற்றுத்தோ இதோ கொண்டு வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது எல்லாம் பண்ணது இவங்க தாங்க ஏஷியாலே பிக்கஸ்ட் ஸ்லம் வந்து குடிசை வந்து எதுனா பெரிய சில குடிசை வாழ் மக்கள் வாழக்கூடிய சக்தியெல்லாம் அங்கே தாங்க முழுக்க முழுக்க தமிழர்களுடைய பகுதி அங்கே அங்கே வந்து அடிப்படை வச்சு அந்த மக்களோடு இணைஞ்சு வாழ்ந்தவர் ஜோக்கின் சார் அப்போ தான் வந்து தெரிஞ்சுச்சு ஜோக்கின் சார் என்ன நான் கேட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சேர்ந்துட்டு டாய்லெட் இல்லைங்க கழிப்பிடம் இல்லைங்க அதுக்காக வந்து அப்படின்னா அங்கே வந்து ஏஷியா பாம்பேல வந்து அதிக அளவுக்கு கட்டி கொடுத்து இதுதான் கட்டி கொடுத்தாரு மாடர்ன் டாய்லெட் கற்று கொடுத்தாங்க சும்மா இது மாதிரி லோக்கல்லாம் இல்லைங்க மாடர்ன் டாய்லெட் கட்டி கொடுத்து அப்படி அவ்வளோ வசதி பண்ணி கொடுத்து பண்ண வச்சாங்க வாட்டர் சேனிடைஷன் பண்ணார் பெண்களுடைய சக்தி என்னான்றதை யோசனை அப்படி பார்த்தாரு பெண்களை சாதிக்க முடியும்னுக்காக எல்லாமே கணம் வாங்குவாங்க தினசரி வாங்குவாங்க அது வந்து கட கடத்த உழைக்கிறதானே கடத்துக்கே போகிறோம் அதுக்காக பெண்கள் அமைப்பு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து நேஷனல் ஸ்லம் டவுட் ஸ்பெட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணார் அது தொடர்ந்து வந்து மகிழாமேலான்னு பண்ணா மகிழா மேலேனா உமன்ஸ் டுகெர் பெண்கள் ஒதுணைப்புன்றது ஒன்று அவங்க வந்து சம்பாதிக்கிறது வந்துட்டு தினந்தோறும் வந்து நீங்கள் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதா ஒருபா சே சேர்த்து வை அதுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கே வச்சு ஆஃபீஸில் வச்சுக்கிட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபீஸ் ஏழுங்க பாம்பேயில் வந்துட்டு பைக் விளாண்ட இடத்துல வந்து சின்ன ஆஃபீஸ்னோ எல்லாமே சேரில் உட்காந்து யார் கிடையாது சார் அங்கே ஈவன் இன்குளூடிங் ஜோக்கிங் சார் அவ்வளோ பெரிய மாமடி இருந்தால் கூட பாய் போட்டு கீழே தான் உட்காருங்க யார்னா போட்டுங்க ஈவன் த்ரீ சார்ஜர்ஸ் வந்தால் கூட கோபிஎண்ணம் வந்தால் கூட அதுதான் உட்கார்ந்தா இருக்கும் சேர போட்டியெல்லாம் வந்து வெல்கம் பண்ணுவாங்க மாலை போடுவாங்க மரியாதை பண்ணுவாங்க ஆனால் எல்லா ஆர் ஈக்குவல் ஜாதி மாதிரி அப்பாப்பட்டு அந்த மாதிரி வாழ்ந்த மனுஷன் அது அப்படி பண்ணிவிட்டு அது பெண்களை வந்து கடன் கடத்திற்கு விடுவிக்கிறதுக்காக வட்டிக்கு ஏன் போய் கொடுக்குறேன் நூறு பேர் சேர்த்தீங்களா நூறு பேர் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய் சேர்த்து வச்சு விட்டால் ஏன்னா எவ்வளோ ஆகுது முப்பதுல சேர்த்து எவ்வளோ ஆகுது உங்களுக்கு கடத்துக்கு யூஸ் ஆகும் பசங்க படிப்புக்கு யூஸ் ஆகும் மேரேஜுக்கு யூஸ் ஆகும் மெடிக்கலுக்கு உபயோகப்படுறதுக்காக பார்த்து இன்றைக்கி லட்சக்கணக்கான பெண்களுக்கு இந்தியாவில் வந்து இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ஏழு நாட்டில் வந்து இந்த மகிளா மேலாண் கிடைக்கு முப்பத்தி ஏழு நாடுகளில் இவர் சந்திக்காத தலைவரே கிடையாதுங்கோ ப்ரீன்ஸ் சார்லஸ் பிரிட்டிஷ் இளவரசர் இந்தியாவுக்கு வந்திருக்கார் தாதாவை கூட்டு வந்திருக்காரு கோபி அண்ணன் யூஎன் ஜென்ரல் செக்ரட்டரிக்கும் வெரி க்ளோஸ் டு மிஷன் ஜோக்கின்ஸ் சாருங்க அது மாதிரி இப்போ நிறையா பேர் தலைவர்கள் வந்துட்டு நேபால் லத்தீன் அமெரிக்கா ஏஷியா கண்ட்ரியில் தாய்லாந்து கம்போடியா ஸ்ரீலங்காவை வீடு கட்டி கொடுத்துக்கிறவங்க ஸ்ரீலங்காவில் வீடு கட்டி கொடுக்குறோம் பாம்பையில் வந்து அழுகு மீது வீடுங்க அழுவது ஜேனா ஸ்கீம் இருக்குது ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் நேர்வோ மிஷின் இருக்குது அது மூலியமாக பல லட்சக்காரங்களாக வீடுங்க ஈவன் பெங்களூரில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு சிலம் சர்வே பண்ணேன் அந்த அமைப்பு மூலியமாக ஒரிசாவில் சர்வே பண்ணேன் கட்டாக சர்வே பண்ணேன் புனேல சர்வே சர்வே பண்ண போயிட்டு நேபாளில் போயிருந்தேன் நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன் நேபாளுக்கு மூணு டைம் போனேன் ஸ்ரீலங்காக்கு போனேன் இந்த வெளிநாடெல்லாம் நான் பார்க்கறதுக்கு காரணம் வந்து எங்களுடைய தலைவர் வந்து ஜோதிக்கிற தான் அந்த அளவுக்கு போயிட்டு குடிசேவை மக்களுக்காக அர்ப்பணித்து வந்தால் பார்த்து ரெண்டாயிரத்தில் வந்து நான் போனேன் அவருடைய ஈர்ப்பு பண்ணி ரெண்டாயிரத்தில் வந்து அதுக்குள்ள இணைந்து இந்த மகிழாமியில் நான் அமைப்பை வந்து கொலா தங்கில் ஸ்டார்ட் பண்ணி இந்த மக்களுக்காக பெண்கள் இருக்காக ஆயிரத்தி இரநூறு பெண்கள் இந்த அப்பைப்பை இருக்காங்க அங்கே கொலா தங்கவையில் இவரை செய்த சேவைக்காக வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பல அவார்டு கொடுத்துருக்காங்க குறிப்பாக சொல்ல போனான்னா ஏஷியாவிலேயே பிக்கெஸ்ட் அவார்ட் நோபல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இதுடைய இந்த குடிசை மக்களுக்காக ஏழப்பட்ட மக்களுக்காக வீடு கடுக்கு வீடு கட்டி கொடுத்து ஸ்டாண்டேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் செய்யறதுனால வந்து அந்த வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து மகாசாகி அவார்டு மகாசாகி அவார்டு ப்ரீபேஷன் நாட்டில் கொடுத்தாங்க அதில் வந்தால் பணத்தை கூட வந்து இந்த ஆர்கனைசேஷன் தான் கொடுத்துட்டாரு அது தனக்கு எடுத்துக்கல ஏழப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பண்ணணுக்காக அது கொடுத்து வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ஏஷியா ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி அதே ஒன்பதில் வந்துட்டு தலிங்கா இண்டஸ்ட்ரியல் இது டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி ஒடிசா அங்கேருந்து வந்து டாக்டரேட் அவார்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினோருல வந்து இந்திய நாடு அவருடைய சேவையை பாராட்டி பத்மசே அவார்டு பத்மசை அவார்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து புதஸ்கார் புத்கார் அவார்டுன்னு ஆந்திர பிரதேசத்தில் கொடுத்தாங்க கவர்னராக இருந்தார் அவங்க கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்கோல் ஸ்கோல் அவார்டு வந்து கொடுத்தாங்க ஜெர்மனி நாட்டில் வந்து கொடுத்தாங்க இன்டர்நேஷனல் அவார்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து நோபல் பிரைஸுக்காக இதை வந்து நாமினேட் பண்ண வச்சாங்க நாமினேட் பண்ண வச்சாங்க அதில் அமைதி அமைதிக்கான நோபல் பிரைஸ் வந்து இந்த மக்களுக்காக உழைக்கிறதுக்காக கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக அதுக்கு வந்து அந்த அந்த இதுக்கு நாமினேட் பண்ண வச்சாங்க பட் கிடைக்கல பட் அந்த நாமினேட் பண்ண வச்சிட்டாங்க அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து வெள்ளூர் விஐடி காலேஜ் இருக்கீங்களா அங்கே வந்து டாக்டரேட் அவர் கொடுத்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து செத்துட்டாங்கோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதிமூணு பதிமூணு அக்டோபர் தேர்ட்டீன் அக்டோபர் டூ தௌசண்ட் எயிட்டினில் செத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இவருடைய இவ்வளோ சேவைகளை பாராட்டி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் வந்து கொடுத்தாங்க ஜெர்மனி ஆம்ஸ்டில் கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரியான அவார்டு வாங்கிக்கிறோம் இன்னொரு விஷயம் சொல்ல போனான்னா இந்த வந்து ஸ்கூல் அவார்டில் வந்து ஜெர்மனில் கொடுத்தாங்க இல்லையா ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலர் கொடுத்தாங்க அவங்க அவார்டுக்கு பணம் பணம் கொடுத்தாங்க அது பணத்தை வந்து இந்த மக்களுக்கே சேவை பண்ணணும் மக்களுக்கே தேவைப்படணும் மக்களுடைய சேவை செய்யறதுக்கு அது மக்களுக்கே ஆங்கு பணம் கொடுத்துருக்காங்க அவருக்கு சொந்த அக்கௌண்ட் ஒன்றும் கிடையாது சொந்த வண்டி கிடையாது கூட பேங்க் அக்கவுண்டே கிடையாது மேரேஜ் ஆகிடுச்சு அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்க மேரேஜ் ஆகிடுச்சு ரெண்டு பெண்கள் இருக்காங்க அவங்க பெங்களூர் இருக்காங்க அவங்க மதிமகன் தான் மிஸ்டர் ஜான் சாமியில் அவருடைய மறைவுக்கு பிறகு வந்து அவர் தான் வந்துட்டு இந்த ஆங்கில வந்து நடிச்சிட்டு இருக்காரு இந்தியா லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் இந்தியாவில் வந்து எல்லா ஸ்டேட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது ஈவன் பாண்டிச்சேரியில் இருந்து ஸ்டா கன்னியாகுமாரிலேருந்து பார்த்தோம் இது வரைக்கும் நிறையா இருக்குங்க இந்தியா என்டையது இந்தியாவில் வந்து இருக்குங்க பெரிய ஆர்கனைசேஷன் இதில் சப்போர்ட்டிவ் ஆகுது வந்து ஸ்பார்க்ன்றது ஸ்பார்க்கில் வந்து பாம்பேயில் இருக்குதுங்க அது இருக்காங்க அங்கே ஷீலாப்பட்டியில் இருக்காங்க அந்த மாதிரி கூட பதிவசி அவார்டு கொடுத்தாங்க ஸோ பயங்கரம் அழுகுமையான மக்களுக்காக பண்ணி மக்களோட இணைஞ்சு மக்களோட வாழ்ந்து வந்து சொந்த வீடு கிடையாதுங்க அதுக்கு தாதாவிலேயே ஒரு சின்ன ரூம்லேயே வந்து வாழ்ந்தா மனுஷன் தங்கள பிறந்தவர்கள் வளர்ந்து இன்றைக்கெல்லாம் மக்களுக்காக பெண்களுக்காக பண்ணி வச்சாதங்கோ பெண்கள் முன்னேறதுக்கு அதிகமாக பண்ணியிருக்காங்க அந்த அமைப்பும்லாம் சேர்ந்து வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாம் சேவிங்ஸ் பண்ணும் சேமிப்பு பண்ணு சிக்கன பண்ணு சேமிப்பு பண்ணு வாழ்க்கைய வந்து பண்ணிக்கணும் வீடு இல்லையா அவனுக்கு வந்து அசாத் மூலியாக வீடோ இல்லை வந்து டோனேஷன் ஃபார்ம் பண்ணாங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களுக்கு வீடு வீடுக்காரமாக இங்கே பார்த்தோம்னா லட்சக்கரம் ஏன்னா பெங்களூர்லேயே பார்த்தோம்னா நம்ம கட்டி கொடுத்த வந்து இரநூத்தி ஐம்பத்தெண்டு சிலம் நான் பார்த்துங்க பெங்களூரில் அத்தனை சிலம் வந்து ஜிஎஸ் ஜிபிஎஸ் சர்வே பண்ணி ஜேனா ஸ்கீமில் வந்து சொன்ன இல்லைங்களா அந்த ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து வந்து வீடு கட்டி கொடுத்தோம் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் பண்ணுற பிபிபி மாடல் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம் நிறையா வீடு கட்டிக்குவோம் குடிசையில் வந்து இப்போ பெங்களூரு இன்றைக்கி போகிற மாதிரி இல்லை முழுக்க அது வந்து அவாய்ட் ஆச்சுக்காக தான் எடுத்து கிளியரன்ஸ் பண்ணி ஸ்லம் போர்டு மூலிமா பண்ணி கட்டி கொடுத்துருக்கோம் இது குடிச்சி இல்லாத ஒரு வாகன மாதிரி பெங்களூருக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த என்எஸ்டிஏஎ ப்ளஸ் மகிழாம நிச்சயமான ஒரு காரணமாக பார்க்கும் ஓகே சார் நம்ம கேள்விப்பட்ட வரையும் படித்த வரைக்குமே பார்த்தோம்னா ஒரு தமிழர்களுக்காக தமிழர் போராடி அந்த பெரும்பான்மை மக்கள் அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு எதிராக போராடும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி ஐம்பத்தஞ்சு டைம் டெய்லி போய் ஜெயிலிக்கு போயிருக்காங்க ஐம்பத்தஞ்சு டே மக்களுக்காக போய் தலைப்படுகிற வரல மக்களுடைய போராட்டத்துக்காக அந்த குடிசை மக்களுக்காக அரசாங்கம் எதிர்ச்சி பண்ணாலும் வந்து அது எத்தினோ எதிர்ப்புங்கோ ரவுடிகளுடைய எதிர்ப்பு பெரிய லேண்ட் மாப்பியாது இல்லைங்களா பாம்பேலையும் சொல்ல முடியுமா எப்போ ஜானுங்களா இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாமே சந்தித்து அதெல்லாம் எதிர்ச்சி ஒரே ஒரு பெண்ணுனா மக்கள் பெண்கள் குறிப்பாக சொன்ன பெண்கள் மக்களோட பெண்கள் தான் பெண்களை ஒரு அரணாக இருந்து அவர் பாதுகாத்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஓல்டு திறந்து வளர்ந்து கூடாது தங்க வகையில் கோலா தங்கவயில வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினா இந்த கோலா தங்கவயலு இன்னொன்று நினைக்கிறாங்க தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று பெருமை பண்ணான்னு கேட்டால் இது நீளம் கல்ச்சுரல் சென்டர் பார்த்தீங்களா தங்கவயில வந்து தங்கவயல் மக்களுக்காகவும் ஆகும் பிளஸ் வந்து தங்கவயலுடைய முன்னோர்கள் இப்படி உழைச்சாங்க எப்படி வாழ்ந்தாங்க மக்களுக்காக என்ன சேவை செய்தாங்கறது இன்னைக்கு வரைக்கும் பதசாட்டிகிட்ட வந்து நீளம் கல்ச்சரல் சென்டர் தான் குறிப்பாக சொல்ல போனா மிஸ்டர் சொல்வாங்க அதுதான் அவங்க பேர் சொல்லலாம் நிச்சயமா நிச்சயமா சொல்லலாம் கேட்டால் இது உண்மை இது உண்மை கொலாத்தவங்க ஹிஸ்ட்ரியை வந்து தெரியாது நிறைய நிறையா பேர் தெரியாது மக்களுடைய பாதிப்பு நான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்துட்டு இன்னைக்கு இன்டர்னேஷ் கொண்டு நேஷனல் லெவல் கொண்டு போனதுக்கோ காரணம் வந்து நீங்களும் கல்ச்சல் சென்டர் தான் அது எந்த ஒரு கருத்தும் கிடையாது எனக்கு தெரியாது ஹிஸ்டரிக்கு சொன்னதெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னோருக்கு வந்து எப்படி இந்த மக்களுக்காக உழைச்சாகோ தொழிலாளிக்கு அப்படி வர்க்கத்துக்கு எப்படி ஒழிச்சாகோ தாத்தோட்டம் மக்களுக்காக எப்படி முன்னேற்றம் பண்ணோம் யாரை தேகமாட்டாங்கன்ற வரலாறு தெரியாது ஆனால் தொடர்ந்து அவங்க அதை கொண்டு வந்து நேரம் ரெகுலராக அந்த அமைப்பு முழுமை கொண்டு வரணும் நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணணும் இன்னைக்கு தங்கவழி இன்னைக்கு இவ்வளோலாம் தெரியுது மற்றும் தெரியுது எல்லாருக்கும் தெரியுதுங்க தெரியும் கேட்ட போற காரணம் வந்து மக்களுடைய இந்த அவலநிலையை வந்து தெரியல எக்ஸ்போஸ் பண்ணல எக்ஸ்போஸ் யாரும் பண்ண முடியல ஆனால் இன்னைக்கு வந்து இது வெளியே கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த மக்களுடையக்காக அரசாங்கம் வந்து செவி சாய்க்குதுன்னா காரணம் வந்து அந்த அமைப்பு முக்கியமான காரணமாக இருக்குங்க ஓகே சார் இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஃபண்டு ஒரு எக்கனாமி வேணும் ஏன்னா மக்களுக்காக உழைக்கிறதுன்னா நம்ம எப்பவும் சொல்லுவாங்களா தான் தனக்கு பின் தான் தானமும் தருமும் அப்போ அவருக்காக எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படிங்கும்போது அவருடைய குடும்பங்கள் ஏற்றுக்கிட்டாங்களா சார இல்லை அது ஆ அது அது இந்த மாதிரி மக்கள் சேவை செயல்வா என்னாச்சுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து காண்டாச்சு நீ குடும்பத்தை பார்க்க மக்கள் மக்கள் போயிருக்கிற ஆச்சு அவங்க பிஸ்னஸ் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ட்ரைவர்ஸ் பண்ணி ரெண்டு பெண்ணுக்கு அவங்க கூட இருந்தாங்க அதுக்கு என்ன தேவை இது வந்து ஆர்கனைசேஷன் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ வெளிநாட்டுக்கு போவார் மக்களுடைய நிலைமை சொல்லுவார் சேர்ஜபிள் ட்ரஸ்ட் பார்க்குன்னு சேரிட்டபுள் பிஸ்னஸ் அந்த ட்ரஸ்ட் மூலியமாக வந்து வர பண்ண அங்கே தான் போவோம் இவருடைய தேவை வந்து அந்த ட்ரஸ்ட் எடுத்துக்கும் இவ எல்லாத்தையுமே அந்த ட்ரஸ்ட்டு பண்ணிருச்சு ஸ்ட்ராங்கறதைக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க அது வந்து அங்கேயே மக்களோட நாள் வந்துட்டு இவங்க வந்து பணம் தேவைப்படல எல்லாத்தேயும் மக்கள் வந்து எடுத்து என்ன தேவைப்பட இருக்குது ஸோ அதனால் வந்து அவர் எந்த பணத்தை சேர்த்து வைக்கல ஒன்றும் பண்ணல மக்களுக்காக பண்ண வச்சாங்க இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இந்த எமர்ஜென்சி டைமில் இவர் வந்து வெளிநாடு போயிட்டார் நேபால் போயிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா போனாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த சமயத்தில் இந்திரா காந்தி அவர்களுக்கும் இவருக்குமே ஒரு சின்ன முரண்பாடு இருந்ததானே நாங்கள் கேள்விப்பட்டோம் அது என்ன முரண்பாடு முரண்பாடுனா அந்த குடிசாமி மக்கள் வந்து அது அகட்டு அகட்டு வந்து பாபா அட்டாபிக் ரிச்சர் வந்து அங்கே வந்துட்டு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க ஒடிசா மக்களுக்கு மாற்று ஏற்பாடு இல்லாமல் அங்கேருந்து ஏகா காலி போய் அங்கேருந்து எதுக்காக காலிப்படுறீங்க அப்படின்றதுக்காக எதிர்த்து போகிறான்னார் போகிற என்ன பண்ணுவாங்க இப்போ அரசாங்கத்தை எதிர்த்து சும்மா விடுவாங்களா அதனால எமர்ஜென்சி வந்து நிச்சயமாக உள்ளே போவார் தேடி இருந்தாங்க அதுலேருந்து எல்லாமே தலைமறை வாழ்க்கை நிறைய பேர் நம்ம த தமிழக தலைவர்கள் சரி எல்லாமே இந்தியாவில் பார்த்து நிறைய பேர் தலைமை வாழ்க்கை வாழ்ந்துருந்தாங்க எம் இல்லை ஜெயிலுக்கு போயிருந்தாங்க இவங்க உள்ளே போகக்கூடாதுக்காக ஜெயிலுக்கு போகக்கூடாது அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் நேபால் போயிட்டார் அதான் நீ நேபாளில் போயிட்டு டைம் நானும் நேபால் போனேன் அந்த மக்களுக்காக நேபால் கவர்மெண்ட் போனால் ஏர்போர்ட்டுக்கு வந்துங்க பிரசிடென்ட் இவர் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க எங்க போனாலுமே அங்கே போய் அந்த மக்களுக்காக சவுத் ஆப்பிரிக்காவில் போயிட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் போனால் தெரியும் ஜோக்கின் சார் யாருன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கோபி அண்ணன் யூனியன் இது யூஎன்ஓ ஜெனரல் செக்ரட்டரி கோபி அண்ணன் பில்கேட்ஸ் வந்து இருக்காங்க ஜோக்கின் சார் பார்க்கறதுக்கு

இதுக்கு அரசு இங்கே இருக்க அரசோ இல்லை தமிழர்களோ ஜோகின் சாருக்கு என்ன மாதிரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நீங்கள் எது பெங்களூரில் பார்த்தோம் போனால் குடிசைகர மக்களை வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து இது அந்த சென்ற மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உதவி பண்ணி அங்கே பண்ண வச்சாங்க கோலாத்தொகை இருக்கிற பகுதி எல்லாமே வந்து மத்திய அரசாங்கம் சார்ந்தது இருக்குது இது எல்லாமே இதெல்லாம் வந்து பிஜேபி மேனேஜ்மெண்ட் சார்ந்தது இங்கே வீடு கட்டி கொடுத்தாங்க நம்ம இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணோம் முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணும்போது அது முடியாத போயிடுச்சு அதனால என்ன வேலை பண்ணுவோம் ஏன்னா இப்போ லேண்டுக்கு வீடு கொடுத்தாங்கன்னா அதை அலோ பண்ணாங்கன்னா நம்ம பண்ண முடியும் பண்ண முடியாது போச்சு அதனால் வந்து மகிழா மேலா அமைப்பு தொடங்கி கோலா இருபது இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷத்தில் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூறு பேர் பெண்கள் இருக்காங்க சேவிங்ஸ் பண்ணுறாங்க அஞ்சு கோடி ரூபாய் வந்து இன்ட்ரஸ்ட் பற்றி லோன் வாங்கி கொடுத்துருக்குறேன் அவங்களுடைய தொழிலுக்காக பேங்க் மூலியமாக டிசி பேங்க் மூலமாக வாங்கி கொடுத்துருக்குறேன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரீபேமெண்ட் ஆகிருக்கு எங்களுடைய அமைப்பு இருக்கு இல்லையா வருஷத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்க கொடுத்துருந்தாங்க எஜுகேஷன் லோன் ரீபேமெண்ட்டு குறைந்த வடியில் வந்து அவங்க ரீபேமெண்ட்டுக்கு அசாங்க வாங்கி கொடுத்து அது பண்ணி வச்சுருந்தவங்க அதே பேருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கொரோனா பீடு வந்துச்சு இல்லைன்னா ஆயிரத்தி எழுநூறு பேருக்கு வந்து இந்த அமைப்பு மூலமாக வந்து கிட் கொடுத்துருக்கோம் மெடிக்கல் கேம்ப் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸ்கில் ட்ரைனிங் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் ஃபுட் ப்ராசஸ் கொடுத்துருக்குறோம் வெல்டிங் கொடுத்து வச்சிருக்கோம் பியூட்டிஷன் கோர்ஸ் கொடுத்துருக்கோம் டெய்லிங் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இப்படி பல தடவை இனி தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ கூட வந்து ஒரு நூறு ஏழப்பட்ட பிள்ளைகளை எடுத்து இந்த மகிழா மேலே மூலிமா அமைப்பு மூலியமாக அவருடைய ஞாபகத்தை நூறு ஏழப்பட்ட பிள்ளைகளை ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் நூற்றி முப்பது பண்ணிக்கிறோம் நூறு பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிறோம் அந்த நூறு பேருக்கு படிக்கக்கூடிய வசதி சிட்டு தொடர்ந்து எவ்வளோ படிக்கிறாங்க அது வரைக்கும் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அது ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நிச்சயமாக நடக்கும் அவர் கணவன் நினைவாக கொடுத்த தங்க வேலை மக்கள் இருக்கா அவர் நினைவாத பண்ணிட்டு ஆனால் அரசு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க கொடுக்கல கொடுக்கல மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்து வருஷம் கொடுத்தாங்க அதுதான் ஆனா வெளிநாட்டுல எல்லாம் கொடுத்துட்டாங்க அவார்டுன்றது நமக்கு ஓகே அவார்டு வாங்கியிருக்காரு இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்காரு ஆனா மக்கள் மத்தியில வந்து இப்ப நம்ம நார்மலா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேரோட பெயர்கள் நமக்கு தெரியும் வெளிநாட்டுல பண்ணவங்க கூட நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுல பிறந்த தமிழரா பிறந்த ஒருத்தர் ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்காதுன்னு அதை நீங்கள் எங்களுக்கு சொன்னதே எங்களுக்கு மிக சந்தோஷம் நாங்கள் கொண்டு போய் அதை வெளியில் சேர்க்குறோம் மிக மோஸ்ட்லி படத்துல எல்லாம் காட்டுவாங்க அதாவது மக்களுக்காக நல்லது பண்ணோம்னா எதாவது டானாக இருக்கணும் சண்டை பண்ணணும் பட் மக்கள் போராட்டமாக மக்களை வச்சே ஒரு போராட்டம் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் செஞ்ச சாரோட எப்படி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்